நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான பரப்புரை நாளை மாலையுடன் முடிவடையும் நிலையில் அரசியல் தலைவர்கள் அனல் பறக்க வாக்கு சேகரித்து வருகின்றனர். மதுரை மாநகராட்சியில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மதுரையில் அதிமுக 100 விழுக்காடு வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மதுரை மாநகராட்சி, மதுரை மாவட்டம் முழுமையில் இருக்கின்ற பேரூராட்சிகள், நகராட்சி, மதுரை மாநகராட்சி அனைத்திலும் 100% மகத்தான மாபெரும் வெற்றி பெறும் என்பதை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழல் உருவாகியிருக்கிறது. இது மட்டுமல்ல, திண்டுக்கல் மாநகராட்சியில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த உதயநிதி ஸ்டாலின் தைரியம் இருந்தால் சட்டமன்றத்தை முடக்கி பாருங்கள் என எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்டார். எடப்பாடி பழனிசாமியை போல சசிகலா காலை பிடித்து ஆட்சி அமைக்கவில்லை, மக்கள் ஆதரவோடு திமுக அரசு அமைந்திருக்கிறது என்றும் சாடினார். சட்டமன்றத்தை முடக்க போறாரா திருப்பி தேர்தல் வைக்கணும். நான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய விட வயதில் இளையவன், அனுபவத்தில் ரொம்ப கம்மி எனக்கு. நான் அவரை பார்த்து சவால் விடுறேன். தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால் நீங்கள் முடக்கி தான் பாருங்களேன். தமிழக மக்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சரியான தண்டனை கொடுத்தாங்க. 159 சட்டமன்ற உறுப்பினர்களை நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வச்சாங்க. நீங்கள் முடக்கி திருப்பி தேர்தல் வச்சிங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. மக்களுடைய அன்பை பெற்று அமைந்திருக்கக்கூடிய மக்களாட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை போல கூவத்தூருக்கு போய் நாங்கள் டேபிள் கேப் சேருக்குள்ள பூந்து போய் சசிகலா அம்மையோட காலை பிடிச்சு ஆட்சி அமைக்கல. மதுரை மாநகராட்சியில் மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் நீதி மையம் வெற்றி பெற்றால் தூங்கா நகரில் மனசாட்சி தூங்காது என்றார். மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கவே மக்கள் நீதி மையம் பாடுகிறது என்றும் கமல்ஹாசன் கூறினார். உங்களுக்கு அதிகாரம் வழங்கும் தைரியம் மக்கள் நீதி மையத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே வந்த கட்சி. உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். கேள்வி கேட்பதற்கும் மாற்றங்கள் செய்வதற்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நாஞ்சில் சம்பத் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக எங்கு வேண்டுமானாலும் கால் ஊன்றலாம், ஆனால் தமிழ்நாட்டில் முடியாது என்றார். ஆட்சி பொறுப்பேற்ற 8 மாதங்களில் பள்ளத்தில் கிடந்த மக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீட்டிருப்பதாகவும் நாஞ்சில் சம்பத் கூறினார். உயர்ந்த வானத்தின் உச்சியில் பறக்கக்கூடிய பறவை போல இன்னார் இனியார் என்று பாராமல் 8 திங்களில் பள்ளத்தில் கிடந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் சமவெளியில் கொண்டு உட்கார வைத்திருக்கின்றார். சேலம் மாநகராட்சியில் பாமக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அன்புமணி, சேலத்தில் அதிமுக அரசு கட்டிய பாலங்கள் திட்டமிடல் இல்லாதது என்று குற்றம் சாட்டினார். கமிஷன் அடிக்கவே அதிமுக அரசு பாலங்கள் கட்டி சாலைகள் அமைத்திருப்பதாகவும் அன்புமணி சரமாரியாக குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டத்தில் கொஞ்சம் ரோடு போட்டிருக்கிறாங்க. ரோடுனா எவ்வளவு, ஒவ்வொரு வருஷமும் அதே ரோட திரும்பி திரும்பி போடுவாங்க. போட்ட ரோடு அதுக்கு மேல ரோடை போடுவாங்க, என்ன அதுலதான் காசு வரும். இன்னும் இந்த சேலம் டவுனுக்குள்ள போதில்ல 2 ஃப்ளைஓவர், இது எப்படியாவது 15-20 ஆண்டுக்குள்ள அதை இடிக்க வேண்டிய சூழல் வரும். ஏன்னா இந்த ஃப்ளைஓவரால் தான் போக்குவரத்து நெரிசலே வரும். போகிறதுக்கு மட்டும்தான், வரது வர முடியாது. ஒன் வே அது, ஒரு வண்டி தான் போக முடியும். இது ஒரு ஃப்ளைஓவர் தேவையா? இதெல்லாம் திட்டமிடுதல் இவங்களுக்கு தெரியாது. கோவை கருமத்தம்பட்டியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வானதி சீனிவாசன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அரசியல் கட்சியினர் ஓட்டுக்காக கொடுக்கும் பரிசுப் பொருட்களை பெறுவதற்காக பெண்கள் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே காத்திருப்பதாக கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சி 8 ஆண்டு கால சாதனைகளை மக்களிடம் கூறி வாக்கு சேகரிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். சாதனைகளை சொல்ல முடியாமல் இல்லாத மதமாற்றத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்றும் சாடினார்.
எட்டு ஆண்டுகள் உங்களுக்கு ஆளை கொடுத்துருக்கீங்களா? எட்டு ஆண்டுகள், எட்டு ஆண்டுகளில் நீங்கள் ஆட்சியில் செய்த சாதனையை சொல்லி வாக்கு கேட்க நீங்கள் உங்களுக்கு துணிவிடுதா? இல்லை, மதம் மாற சொல்லிட்டாங்கன்னு அந்த பொண்ணு என்னையை எங்கேயும் மதம் மாற சொன்னாங்க நேரில் பேட்டியில் சொல்லலாம். சரி, 50 வருஷமாக நடக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் இதுவரைக்கும் எத்தனை பேர் மதமாற்றப்பட்டிருக்கிறாரு? அம்மையார் ஜெயலலிதா எங்கே படித்தாங்க? மற்ற இந்த தலைவர்களாக இருக்கிறாங்களே மிகப்பெரிய தலைவர்கள் நாட்டின், அவங்கெல்லாம் படித்தது யார் கட்டின பள்ளிக்கூடத்தில்? வெள்ளக்காரன் கட்டின பள்ளிக்கூடத்தில். ஏன் அவங்கெல்லாம் மதம் மாறல? புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து நடிகர் விஜயகுமார் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பாட்டு பாடி மக்களிடம் அதிமுகவினருக்கு வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை நகராட்சியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுகவும் காங்கிரசும் சிறுபான்மை மக்களுக்கு அரண் போல நிற்பதாக கூறினார். கருப்பு பணத்தை மீட்டு 15 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக கூறிய பிரதமர் மோடி 15 பைசா கூட கொடுக்கவில்லை என்றும் திருநாவுக்கரசர் விமர்சித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.